ஸோ நம்ம விதைச்சி 2 மாதங்கள் முழுசாக முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் போன வாரம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்க உழுகாம அறுத்து அப்படியே போட்டுருந்தாங்க தரிசா. இப்போ அதெல்லாம் சுற்றி உழுக ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக எல்லாருமே உழுகு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 4 டேஸில் உள்ள எல்லாருமே உழுது அடுத்த விதை விதைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஒரு இடம் உழுதுருக்காங்க, திரும்ப ஒரு இடம் உழுது வரப்பில் வெட்டிட்டு அவங்களும் மறுபடியும் விதையை விதைச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா பா வடிவில் இருக்கும், இந்த பக்கம் 3 குண்டு இருக்குது, இடையில அடுத்தவங்க 2 குண்டு இருக்குது, ஜூம் பண்ணி காட்டுறேன். அதை தாண்டி அங்கிட்டு 3 குண்டு இருக்குது. ஸோ அப்படியே கீழே போனோம், இப்போ 2 ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரே நீளமாக 1 குண்டு இருக்குது. ஸோ மொத்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 குண்டு இருக்குது. அதெல்லாம் சுற்றி முடிச்சிட்டாங்க, உழுது முடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா போன நேரம் நம்ம விதைச்சது நல்லது, தண்ணி போனால் வடிக்கிட்டு போன பதியில் பார்த்துட்டு தண்ணி வடித்து விட்டுதான் கம்ப்ளீட்டாக வடித்து விட்டான். தண்ணியை வடித்து விட்டதுக்கப்புறம் தான் விதை வந்து நல்லா முளைச்சி வெளியே வரும். ஏன்னா முளைப்பு வந்து தண்ணி இருக்கிறப்ப சூரிய ஒளி பட்டுச்சா அந்த அழிப்பு, ஸோ தண்ணி சூடாயிடும். அப்போ அந்த முளைப்புலாம் வந்ததுன்னா அழியிடும். ஸோ அதனால் தண்ணி சுத்தமாக அடித்து விட்டோம்னா வேகமாக விதை வந்து முளைச்சி வெளியே வந்துடும். பார்த்துட்டு தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அங்கே 1-2 நல்லா முளைப்பு வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அங்கேயும் மாலை 6 மணி இருக்கும் வீடியோ எடுக்கிறப்ப. ஸோ நான் வந்து லைட் போட்டு எடுக்கிறோம், அதுக்கு அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு திரும்ப என்ன பண்ணணும், தண்ணி விடணும். தண்ணி விட்டால் தான் இன்னும் கொஞ்சம் பயிர் வேகமாக வளர்ந்து வரும். இந்த வட்டம் பறவைகள் வந்து அந்த அளவுக்கு நடமாட்டம் இல்லை. சில பறவைகள் வந்து முடிச்சு நடந்துருந்து அதிலே பாதி விதைகளை உள்ளே அமைக்க விட்டுருக்கேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிருச்சு இந்த வட்டம். தண்ணி அடுத்த பதிவில் தண்ணி பாய்ச்சிட்டு பார்க்கலாம்.